Hi friends, welcome to Preeti Paneer Vlog. நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வச்சு டேஸ்டியான போலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க எப்படி செஞ்சோங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாழைப்பழ போலி செய்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். நம்ம கோதுமை மாவில் கூட செய்யலாம், ஆனால் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு இதில் வந்து சுகர் வந்து ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிட்டால் போதும். இதோட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் விட்டு மேலே அப்ளை பண்ணிவிட்டு நான் மூடி வச்சிடறேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் விட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடிடுவோம். பூரணம் ரெடி பண்ணிடலாம். அதில் ஒரு ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். இந்த நெய்யை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் மெல்ட் ஆகிட்டு இதில் கால் கப்பு வந்து துருவனை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் வந்து ஒரு வெல்லம் எடுத்து பிடிச்சி வச்சுருக்கேன். இதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகணும். இது நல்லா மெல்ட் ஆகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக தான் நம்ம வந்து இதை வந்து மெல்ட் ஆக வைக்கணும். சூட்லேயே ஆனால் மெல்ட் ஆகிடும். இதோட ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு இதில் வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இதைப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லத்தோட வாழைப்பழம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதில் வந்து கால் கப்பு கடலப்பருப்பு எடுத்து குக்கரில் வேக விட்டு மசிச்சு வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நல்லா பருப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா இந்த மாதிரி சுருளில் வதக்குனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆற வைக்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ இது வந்து நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம இதை வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ உருண்டை பிடிச்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாப்பா பார்த்திங்கன்னா உருண்டை பிடிச்சி கொடுக்குது. நான் அதுக்குள்ளே வந்து மாவு எடுத்து பார்க்குறேன். மாவு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்குன்னு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை எடுத்துக்கலாம். உருண்டை எடுத்துட்டு பூரணத்தை அதுக்குள்ளே வச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஒரு கையால் செய்ய முடியாது. இப்போ சப்பாத்தி கட்டையில் மாவு தூவியாச்சு. இப்போ மாவு எடுத்துட்டு இதில் வச்சுக்கலாம். ஒரு உருண்டை மாவு எடுத்து இதில் வச்சுக்கலாம். பூரணத்தை வச்சுருவோம். இப்போ இதுக்குள்ளே பூரணத்தை வச்சு மூடியாச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு மாவு தெளிச்சுட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் ரவுண்டாக. தேய்ச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ தோசைக்கல் வச்சதுக்கப்புறம் நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊடி இப்படி தடவி விட்டுக்கலாம். இப்போ தேய்ச்சி வச்சுருக்க இந்த போலியை போட்டுடலாம். இது மேலேயும் கொஞ்சோண்டு நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலாப்பில் அப்ளை பண்ணி விடுங்க. எண்ணெயை விட்டு நம்ம சுட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நெய் விட்டு சுடுறேன். அப்ளை பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கும். வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதை பாருங்க எப்படி பஃபியாக உப்பிட்டு வருதுன்னு.
இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்து அவங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்ன்ட்டு அவங்க ரூமில் இருக்காங்க, நான் சர்ப்ரைஸாக செஞ்சு கொண்டு போகிறேன். இப்போ வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ரக்ஷிதா ஹாய் சொல்லுங்க. இப்போ நான் என்ன கொண்டு வந்திருக்கேன், பிடிச்ச போலி தான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். வாழைப்பழம் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ பாருங்க ரக்ஷிதா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல போறா. நல்லா இருக்கா ரக்ஷிதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் டு ப்ரீத்தி பன்னீர் வ்ளாக். மறந்துட்டேன், முக்கியமாக இந்த வ்ளாக் அண்ட் எங்களோட ப்ரீத்தி பன்னீர் வ்ளாக் சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா நல்ல வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வரும்பா.